அப்போ தவறான ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது சரியான அணுகுமுறையா? இல்லை பிரண்மனை நோக்கத்தில் பேக்கிற நீங்கள் தங்கச்சியுடைய மூக்கு அருந்து வராங்களா அதை ஏன் பார்க்க மாட்டேங்குது? ஒரு தங்கை அவர் அழகாக ஒரு ஒரு நாடு அரண்மனை இருக்கப்போ தங்கை வந்து மூக்கு அருந்து ஒரு அங்கத்தை இழந்து வராங்கன்னா அதை ஏன் பார்க்க மாட்டேங்குது? ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பெண்ணை தூக்கிட்டு போனால் அதோ கற்போட திரும்பி வந்தான்றது அந்த பொண்ணை ரெண்டு முறை சோதனை பண்ணாங்க. ஒரு முறை நெருப்பில் எரிச்சி நல்லா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை வந்து ஊர் வண்ணாம் பேச்சை கேட்டு கொண்டு போய் விடுறாங்க. அதை அவ்வளோ மதிக்கிறீங்க. ஆனால் ஒரு தங்கை வந்து என்ன தான் தங்கை 1000 தப்புகள் நடந்தாலும் தங்கை வந்து மூக்கு அறுக்குறது வந்து அவமானத்துக்கான அடையாளம். அதுவும் மார்பகத்தை அறுக்குறது அவமான அது அதை ஏன் பார்க்க மாட்டேன். ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கத்தை பார்க்குறேன், இன்னொரு பக்கத்தையும் பார்க்குறேன். அப்போ அவர் சிங்கிது தப்புன்னா அவர் குடும்பம் ஏன் இருக்காங்க அவர் போகிறது.